ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இதுதான் எங்கள் மொட்டை மாடி வியூ. ரொம்ப ஈவினிங், ரொம்ப லேட்டாகிடுச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பக்கத்து தோட்டத்தில் வந்த தென்னை மரம். மொட்டை மாடியில் வேலைய எப்படி ரொம்ப பக்கமாக இருக்குது பாருங்கள். நான் மொட்டை மாடியில் வந்து எந்த செடியும் வைக்கல. நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் பேக் சைட். இந்த வாய்க்காலில் தண்ணி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்து தோட்டத்துக்கு. இப்போ நம்ம கீழே பார்க்கலாம். இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கோம். முருங்கை மரம் நல்லா லாங் லாங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கை மரம். இது வந்து ஒரு குச்சி ஊண்டு வச்சது தான். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய மரம். இது வந்து சப்போட்டா மரம் பக்கத்தில். இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் பானை. கருவேப்பிலை செடி ஒன்று என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம கொள்ளு கழுகி ஊற்றிருப்போம் போல் அதிலேருந்து ஒரு கொள்ளு செடி வந்துடுச்சு. இது கொள்ளு செடின்னு தெரியறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதை பிடுங்கி போட்டலாம் அப்படிங்கிறப்போ நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சது. சரி பார்ப்போம், ஏன்னா நம்ம யாரும் கொள்ளு செடி அவ்வளோ ட்ரை பண்ணதில்லை, எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் அப்படியே விட்டுட்டோம். இதிலேருந்து அறுவடை பண்ணது பாருங்கள். ஒரே ஒரு செடியிலிருந்து தான் நாங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் எங்களுக்கு இவ்வளோ கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதை நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கோம். மறுபடியும் நல்லா வளர்ந்துடும். முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 டேஸ் ஆகும் பறிக்கிறதுக்கு. இந்த சைடு முருங்கை மரத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அங்கே என்னென்னலாம் வைக்க முடியுமோ எல்லாமே வச்சுருக்கோம். தானாக வந்ததும் இருக்குது. இது சீதா மரம். இது சீதா மரம் தெரியறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, தானாக வந்தது தான். அப்புறம் இப்போ 3 பூ வந்து காஞ்சிருச்சுங்க. இன்னும் காய் பிடிக்கல, இனிமேல் காய் பிடிச்சிரும். இது ரணகள்ளி. இந்த ஸ்டோன் இருக்கவங்க இந்த ரணகள்ளி வந்து ஒரு 3 நேரம் 4 இல சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு 1 மணி நேரம் எதையும் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து விதை போட்டு வந்த எலுமிச்செடி. இது மிளகாய். இது வந்து கொழுமிச்சங்காய். கொழுமிச்சங்காய் வந்து நம்ம சாப்பிட்டு அந்த விதையை போட்டு வச்சோம், செடி வளர்ந்துருச்சு. இது கருவேப்பிலை. கருவேப்பிலையே ஒரு 4 செடி இருக்குது. அது ஒன்று வச்சது தான் அது 4 செடி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ராமவனம் உள்ள. இது மிளகாய். இந்த சைட் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் வச்சுருக்கோம். இது வந்து அதுக்கு பக்கத்தில். இது பிங்க் கொய்யா. இது நிறைய காய் பிடிச்சிருக்கு. அப்பப்போ ஒவ்வொரு பழமாக பழுக்கிறதுனால எனக்கு அதை பழுத்து நாங்கள் பறிக்கிற வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. இது அழகு செடி. இது மாதுளை மரம். மாதுளை மரம் கை கெட்டுற மாதிரி நிறைய கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குங்க. நாட்டு மாதுளை அணில் கூட கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இதுவும் வந்து 2 மரம் இதில் ஒன்றா வச்சுருக்கோம். இது அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா இது கேட்டை ஒட்டின மாதிரி மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ சீசன் இப்போ முடிஞ்சிருச்சு, அதனால் பார்த்திங்கன்னா பூக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நீ இதை நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இது மருதாணி. மருதாணியில் வந்து நாங்கள் இங்கே 2 வெரைட்டி வச்சுருக்கோம். இது வந்து பெரிய பெரிய இலைகள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் இலைகள். அதில் நிறைய பூக்கள் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். ரொம்ப அழகாக சிவக்குங்க. இது பச்சை பசேர்னு இருக்குது. இதுக்கு கீழே மணத்தக்காளி. இது பார்த்திங்கன்னா நாட்டு ரோஜா. நாட்டு ரோஜா வந்து எல்லா சீசன்லேயும் பூக்கும். நம்ம எல்லாம் தாராளமாக இதை வாங்கி வைக்கலாம். மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் பஞ்சம் மட்டு விடும், அதனால நெடுநெடுன்னு போயிருக்கு. இது பூத்து முடிஞ்சவொன்னே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள் நிறைய கலர்கள் வந்திருக்கு புதுசு புதுசாக. கீழே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். வீட்டில் இருந்த பச்சை மிளகாய் விதையை போட்டு விட்டோம். இப்போ அதுக்கு வந்து நான் புளிச்ச மோர் தெளித்து விட்டுருக்கேன். கொஞ்சம் இலை சுருட்டல் இருக்குது. காய்கள் வந்து நிறைய பறித்தேன். பச்சை மிளகாய்
அறுவடை கூட நான் இப்போ புதுசாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் நம்ம சேனலில். இந்த இடம் காலியாக இருக்குது, கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நித்திய கல்யாணி ஒன்று வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் நாற்று வந்து நான் இந்த இடத்துல வைக்கணும். இது சம்பங்கி, இதுதான் அந்த திராட்சை கொடியோட ஸ்டெம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இது வாங்கிட்டு வந்து ஒரு 8 மாதம் இருக்கும், 1.5 வருஷத்தில் இது காய் காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொடியும் ராமவனமுள்ளையும், இது ராமவனமுள்ள ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வச்சுருந்தோம், அதில் வேர் இருந்திருக்கும் போல் அதுலேருந்து தானாக முளைச்சிருக்கு. பாவக்காய் விதை விழுந்திருக்கு மாட்டிருக்கு, அதுவும் முளைச்சிருக்கு. சரி, வர்றது வரட்டோம்னு விட்டுட்டோம். பாருங்கள், மேலே படர்ந்து போயிட்டுருக்கு. திராட்சை கொடியிலேருந்து திராட்சை வர்றது பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இது சேனைக்கிழங்கு. இங்கே சேனைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டு அறுவடை எடுத்த வீடியோ கூட நம்ம சேனல் இருக்குது. அதுலேருந்து சின்ன ஒரு பீஸ் விழுந்தால் கூட மறுபடியும் முளைக்கிது பாருங்கள், உள்ளே இருந்திருக்கும் போல் முளைச்சி வர்றது. இப்போ தான் சின்னதாக இருக்குது, இன்னும் நல்லா பெருசாக வளரணும். இது எலுமிச்சஞ்செடி, இது இன்னும் காயே பிடிக்கல, ஏன்னு தெரியல. பப்பாளி, இங்கே ஒரு பாவக்காய் தானே வருது, பக்கத்துலேயே பப்பாளி மரம் பாருங்கள், நிறைய காய் பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கற்றாழை. கற்றாழை செடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நம்ம ஒன்று வாங்கி வச்சோம்னா போதும், அதனுடைய யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. இது 2 வகையான கொய்யா மரத்தையும் ஒரே இடத்துல தெரியாமல் வச்சிட்டோம். ஒன்று பார்த்திங்கன்னா சவுச்சவு மாதிரியே இருக்கும் அந்த வெரைட்டி, இன்னொன்று வந்து உருண்டையாக இருக்கும் வெள்ளை கொய்யா. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி தொல்லைனால வெட்டி விட்டோம், இப்போ மறுபடியும் தலையிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ காய் கூட பிடிச்சிருக்கு, மறுபடியும் பூச்சி தொல்லை ஸ்டார்ட் ஆகுது, மருந்து அடிச்சு விடணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சம்பங்கி கிழங்கு போட்டு செடி வருது. பக்கத்தில் வந்து ஒரு குட்டி வெத்தலை தெரியுங்க, இது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதை வச்சுருக்கேன், இப்போ தான் அது தலைஞ்சி வருது. இது சில்லன் பசலை. இவ்வளோ நேரம் நம்ம இங்கே தாங்க எல்லா செடிகளையும் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நான் மாடி தோட்டத்துக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.